உலகம் உள்ள தொழில் சமணத்தை நல்லவங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ஸ்டர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஃபைவ் ஆப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் நீங்கள் மொஹாடெக்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்கில் பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, மறக்காம அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 சாட். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்கும். ஸோ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ள என்ட்ரி ஆயிடுங்க. உள்ள என்ட்ரி ஆகிட்ட பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் டூ திஸ் டூ ஸ்டார்ட் ஷார்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, காப்பி லிங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. ப்ளே த கேம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் ஓகே பண்ணிக்கங்க. டன்னு கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பி லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா. ஸோ அந்த இது காப்பி லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் இது வழியாக பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ண பிறகு உங்கள் நம்பர்களை அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து சார்ட் பண்ணிக்கணும்னா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எனேபிள் பண்ணிக்கிங்க, எனேபிள் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸில் டெல்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் டெல்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இது 24 ஹவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக சாட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப், ஒரு தடவை போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னென்ன இன்னொரு மொபைல் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ காட்டிருப்பேன். ஸோ ஒரே மொபைல் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களால் இது வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இரண்டாவது பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்வால்ன்ற இந்த ஆப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஆப் தான். ஸோ இதுக்கான லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இது பர்மிஷன் கேட்குது, நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கீங்கன்னா உள்ள போயிடுங்க. உள்ள போய்ட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒரு கிளிக் ஒன்று பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ்க்கான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அமோல்டு கார்ஸ் டிவைசஸ் கேம்ஸ், ஸோ இது ரிலேட்டடான வால்பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ற அந்த வால்பேப்பர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் எக்கச்சக்கமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார் வால்பேப்பர்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை உங்கள் வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கம் வால்பேப்பர்ஸ் வெளியவும் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அனிமேஷன் சம்மந்தப்பட்டது, ஆம்போல்டு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் தான் இருக்குது, மறக்காமல் போயிட்டு நீங்கள் ஒருத்தர் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து எதுவும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் வழியில் சைன் இன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஆஃப்லைன் மோட் இருக்கு, அது கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள உங்களுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலராக சப்ஜெக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது முன்னாடி பெட்டரா தெரியும். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிருங்க. அந்த பாக்ஸ் செட் வந்து அந்த பால்கனில வந்து போட சொல்றாங்க நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வால்கனில் அந்த கெமிக்கலாக வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பர்னர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை ட்ராக் பண்ணி வச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ வைஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுவும் டெமோவாகவே நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணி படிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு மறக்காமல் ஒரு போய் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏஆர் ஏஆர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ட்ரிக்ஸ் அந்த ஏஆர் ஆப். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏஆர் ஆப் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆப் தான் இதுவும். ஸோ இதில் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான ஒரு கன்னை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ ஏதாவது ஒரு கன்னை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மூலமாக ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவைஸ் கேப்சர் பண்ணணும்னா இதிலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோவைஸை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்டிங் போகும்போது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஏஆர் மோடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷூட் அவுட் பண்ணி அது நீங்கள் ஒரு வீடியோவாக அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோவைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நைட் விஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மல் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோட்டோ கேப்சர் இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆப், அதை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஐந்தாவது பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் காம்பஸ்ன்ற இந்த ஆப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரில்லியண்ட்டான ஒரு ஆப் அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக நீங்கள் இருக்கிற லொக்கேஷன், நீங்கள் நார்த் சைடு இருக்கீங்களா, சவுத் சைடு இருக்கீங்களா, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கீங்களா, ஸோ அது எந்த டிகிரி கோணத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷனோட உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ அது உள்ள நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் பர்டிகுலர் ஆன் பண்ண சொல்லி கேட்குது. அது வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதா பர்டிகுலர் நீங்கள் இருக்கிற அந்த லொக்கேஷனோட கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து காட்டிடும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது போகும்போது ஸோ இதை வச்சு எக்ஸாக்ட் லொக்கேஷன் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத ஈஸியாக அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆப்னு சொல்ல முடியும், ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக டாப் ஃபைவ் ஆப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம வந்து ஒரு லைக் கொடுங்க, ஒரு நண்பர் கூட மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்லாமல் டெக்னல் சம்மான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னல் சம்மான புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுது. நானுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.